பேசும்
தெரியல நம்மنا பாட்டு கச்சேரிக்கு போறோம் அஞ்சு கீர்த்தனைக்கு ரெண்டு கேட்டாலும் போதும்னு நினைக்கேன் சினிமாவுக்கு போறோம் எனக்கு சோப்பு விளம்பரத்துல இருந்து சுப வரையில பாத்தாகணும் ஆமா அம்மா பக்கம் யாராவது வந்திருக்காங்களா இல்லன்னு சொல்லுப்பா பிரசனா யாராவது கச்சேரி விஷயமா பேச வந்திருப்பாங்க இருக்கு சொல்லுத வரேன் இரு சொல்லுப்பா அந்த போட்டோ எடுக்கிற பையன் யாரு கல்யாணம் ஆயிடுச்சா இனிமே தான் நடக்க போகுதா லக்ஷ்மி யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்னேன் எங்க கச்சேரி பிக்ஸ் பண்ண வந்தவங்களை காணோம் நேரம் ஆயிடுச்சுன்னு ஹாலை பிக்ஸ் பண்ண போயிருப்பாங்க
டாக்டர் எங்க மாடியில தூங்கிட்டு இருக்காரு இவருடைய குடிப்பழக்கத்தை நிறுத்தி ஆகணும் அது விஷயமா நாங்க டாக்டர் கிட்ட பேச போற எழுப்பு டாக்டர் முதல்ல என்ன எழுப்புங்க கல்யாணி டாக்டர் எழுப்பு அவனும் எழுந்திருக்க மாட்டான் கெட்ட கனவு ஏதாவது வந்தாதான் எழுந்திருப்பான் எம்ஆர்பி நானே போய் கூட்டிட்டு வரேன் இப்படி போகாத தலையெல்லாம் நிலைச்சுக்கிட்டு கெட்ட கனவு மாறி போ இம்பாசிபிள் பாத்தே ஆகணுமா எஸ் இதோ டாக்டர் சூரி அவர் பிரதர் ஹரி ரெண்டு பேர் ஒருத்தரே தான் எட்டப்பன் பரம்பரை இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லல பெருமைப்படுற விஷயமா வெளியில சொல்றதுக்கு ரெண்டு பிலாசபர் கைடுன்னு சொல்லிட்டு இருந்த நீங்க ஒரு குடிகாரங்கிறதையும் ஏன் என்கிட்ட சொல்லல என் வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் உங்க உதவித்தான நாடினேன் டாக்டர் இவ்வளவு நாளா ஒரு குடிகாரம் புத்திமதியை கேட்டா குடும்பம் நடத்தினேன் தலை குனிஞ்சு நிக்கிறேன் உனக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல நான் கல்யாணம் ஆன தெரியுமா ஆனா என்ன நீ பிரம்மச்சாரினே நினைச்சிட்டு இருக்கிற வெக்கத்தை விட்டு வெளியே சொல்லணும்னா என் ஒய்ஃப் ஓடி போயிட்டா தெரியுமா கல்யாணம் ஆகாம நீ தாயான கல்யாணமாகியோ நான் பிரம்மச்சாரின்னு வெளியே சொல்லிட்டு இருக்கேன் வாழ்க்கையில ஏமாற்ற வந்தப்போ அதை நீ இசையில மறக்க நினைச்ச இந்த திசையில மறக்க நினைச்ச குடிக்க ஆரம்பிச்சுட்ட ஆனா டாக்டருங்கிற இமேஜ காப்பாத்தணுமே அதுக்காக ஒரு தம்பியை சிருஷ்டி பண்ணிக்கிட்டு குடிகார ஹரி Thank you, Doctor. Now, Marek.